வணக்கம் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இந்த லைவ் வீடியோவில் உங்களை காட்டப்படுது வந்து நம்ம சாஃப்ட்வேர் WinTrader யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். இந்த இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான். ஸோ இது லைவ் பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோ ஆப்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணணும், அதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு லைவாக பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கேள்வி என்னோடய நம்பர் எடுத்து என்னோட பேர் வந்து கங்கா. அப்போ இந்த வீடியோவில் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் 21,700 உங்களுக்கு காட்டப்போகுது. இது வந்து நம்ம இது வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சிக்னல்ஸ் காட்டித்தரும். இப்போ நம்ம சிக்னல் எடுக்கிறது முன்னாடியே நம்ம ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். இது நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் மெத்தட் இருக்குது. ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஓகே இருந்தாலும் டைரெக்டாக உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து 21,700 கால் ஆப்ஷன். நமக்கு சாஃப்ட்வேர் ஆல்ரெடி க்ரீன் அப்பாரோ, க்ரீன் அப்பாரோ வந்து பை சிக்னல். சிக்னல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். சிக்னல் கிடக்கிற அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் த்ரூ சாஃப்ட்வேர் இண்டிகேஷன் காட்டித்தரும். அந்த சேம் டீட்டெயில்ஸ் இங்கே கூடி டிஸ்பிளே ஆயிருக்கு. எந்த ரேட்டில் பை பண்ணணும், எந்த டைம், டேட் எல்லாமே இங்கே கூடி டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ பார்த்துருந்தா நமக்கு ஒரு 82 பாயிண்ட் மேலே இருக்குது. மார்க்கெட் ஏறி போயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் ஏறி இறங்கியிருக்கு, டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்குது. பட் பார்த்துருந்தா நமக்கு ஆல்ரெடி அந்த டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆயிருக்கு. அப்போ எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு ஞாபகம் சொல்லித்தரேன். இப்போ ஒரு பை இருந்துருது, பை வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கீழே பாருங்கள், கீழே வந்து ப்ரைஸ் வந்து பை ஜோன் எழுதி காட்டுத்தரும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஏருக்கு கீழே ஒரு பார் இருக்குது, அந்த பார் கூடி க்ரீன் ஆயிருந்தாலும் ஓகே, அந்த கன்ஃபர்மேஷன் பார்ட் ஓகே இருக்குது. ரெண்டு கன்ஃபர்மேஷன், இந்த கன்ஃபர்மேஷன் ஓகே இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேட் இருக்கலாம். இப்போ பார்த்துருந்தா இந்த சிக்னல் பார்த்துருந்தா ஆக்சுவலி இங்கே அந்த சிக்னல் கிடச்சிருக்கு. பட் அந்த டைமில் அந்த கீழே பார் கன்ஃபார்ம் இல்லையா, ஆக்சுவலி கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. நமக்கு இங்கே சிக்னல் கிடச்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு கன்ஃபர்மேஷன் எந்த லெவலில் கிடச்சிருந்தோ அந்த லெவலையும் நமக்கு தைரியமாக நமக்கு என்ட்ரி பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே வந்து சைடே மார்க்கெட் இருந்திருக்கு, அதுக்காக தான் மார்க்கெட் நமக்கு சாஃப்ட்வேர் கன்ஃபர்மேஷன் தந்திலே. இந்த நார்மல் கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டும் க்ரீன் தான், கலர் வந்து ரெட்டும் க்ரீன் தான். இது இப்போ ரெட்டும் க்ரீனும் இல்லை, நமக்கு என்னது எக்ஸ்ட்ரா கலர்ஸ் காட்டித்தரும் சாஃப்ட்வேர், லைக் ஆரஞ்ச் கலர், லைட் ப்ளூ, ஒயிட் கேண்டில், லை இந்த மாதிரி ஒரு எம்டி கேண்டில்ஸ் எல்லாமே காட்டி தரும். அது வந்து சைடுவே மார்க்கெட் தான். சைடுவேல் என்ட்ரி பண்ணியிருந்தாலும் ரிவர்ஸ் சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் அந்த டைமில் அது கன்ஃபார்ம் இல்லையிருந்தால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சது இந்த கேண்டில் தான். அங்கேயும் நமக்கு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி பண்ணலாம். பார்த்துருந்தா இங்கே கூட சைடுவே இருக்குது. ஆக்சுவலி நமக்கு இந்த லெவலையும் டைரெக்டாக அந்த ட்ரேடு எடுக்கலாம். ஆக்சுவலி இந்த சிக்னல் இந்த கேண்டில் பார்த்துருந்தா அந்த நமக்கு ஓப்பன் பண்ண ரேட்டு வந்து 275 நமக்கு கன்ஃபார்ம் அந்த என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த கேண்டில் இந்த கேண்டில் ஓப்பன் பண்ண ரேட்டு வந்து 254 அண்ட் ஹை வந்து 280. இப்போ நமக்கு அந்த ரேட்டில் என்ட்ரி பண்ணியிருந்தாலே இப்போ இது ஹை வந்தது 404.70 வரை ஏறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டு டவுனில் இருக்குது. இப்போ பார்த்துருந்தா நமக்கு அது ப்ராஃபிட் இதாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு சிக்னல் கிடச்சதுக்கு அப்புறம் அது கன்ஃபர்மேஷன் இருந்திருந்தாலே 80-90% கண்டிப்பாக இதில் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு உங்களுக்கு இந்த ஆக்குரஸி கிடச்சிடும். ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு இது லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களை சிஸ்டத்தை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ.